ஹாய், வெல்கம் டு பாயும் எலிகேசி. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஃபேமஸான மக்ரோனி ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லோரும் வந்து நான் அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். மெக்ரோனிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ் 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 மெக்ரோனி மெக்ரோனி மெக்ரோனின்னு சொல்லிட்டு அடிச்சுப்போம்ல. ஸோ அது இப்போ இங்கே ஒரு ஷாப்பாகவே இருக்குது. அது எப்படி இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் இப்போ வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா முட்டை பொடி மாஸ் அண்டு மஷ்ரூம் மேக்ரோனி. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மஷ்ரூம், பட்டர், வெஜிடபிள்ஸ், மக்ரோனி, அப்புறம் அவங்களுடைய அந்த பேஸ்ட்டு, எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் வறுக்கிற மாதிரி நல்லா போட்டு கர 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 கரன்னு வறுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து வெஜிடேரியன் மட்டர் இல்லைங்க, நான்வெஜ் வச்சுருக்காங்க. சிக்கன் மக்ரோனி, எக் மக்ரோனி அதெல்லாமே வச்சுருக்காங்க. ஏதோ மிக்ஸ்டு கூட போடுறாங்களா, அதாவது கொஞ்சம் நூடுல்ஸு கொஞ்சம் மக்ரோனி அது மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வழக்கமாக நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போனீங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறமா வந்து கோபி மஞ்சூரியன், இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டொமேட்டோ சாஸ் கூட எப்படி பார்ப்போம். டொமேட்டோ சாஸ் கூட இன்னும் பிரமாதமாக இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக ஒரு பிளேட் வாங்கினா ரெண்டு பேர் நல்லாவே சாப்பிட்லாம் பார்த்தீங்களா. பிளேட்டை நல்லா வழித்து காலி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு எக் பொடி மாஸ் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்டம் முட்டை பொடி மாஸ். நல்ல வெங்காயம், கருப்பு முறுக்குன்னு மிளகு, நல்லா த்ரோட்டுக்கு ஜலதோஷம் இருந்தால் இது பண்ணுறது. நல்லா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. சின்ன கடை தான், ஆனால் சேல்ஸ் சும்மா பிச்சுக்குது. இங்கே வந்து ஸ்விக்கி அந்த ஆர்டர்லாம் இருக்குது, ஜொமேட்டோ இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் ஸ்விக்கி ஒன்று போனது நான் பார்த்தேன். நான் முக்கால்வாசி நிறைய பேர் பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த இடம் சின்ன இடம்னால ரொம்ப உட்காந்து சாப்பிட்றதுலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கடையோட மேனேஜ்மெண்ட், ஸோ அவர் சொல்வார் இந்த கடையை பற்றி. ஹலோ சார்,
என் பேர் சசிகுமார். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஃபார்ச்சூன் பேக்கரி பக்கத்தில் இருந்துச்சு. இது ஒரு 30 இயர்ஸாக இருக்குது. இல்லை, இது முன்னாடி ரன் பண்ணது வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு அங்கிள். அவர் கோவிட்ல இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அந்த கடைக்கு ஒரு 1 இயர் கிட்டே க்ளோஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் டேக் ஓவர் பண்ணல. நம்ம ஆல்ரெடி இன்னொரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதால ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ சக்ஸஸாக ரன் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த மெக்ரோனின்ற ஒரு கான்செப்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? மெக்ரோனி கான்செப்ட் வந்து நான் சொன்னல, அங்கிள் அவர் தான் இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது யாருமே பண்ணல. அவர் புதுசாக ட்ரை பண்ணி மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சி அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்தோம். ஏன்னா லைக் கம்மியான ரெண்டல் அதோட அங்கே கம்மியாக கொடுத்தோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. பட் இங்கே வந்து ரெண்டல் ரொம்ப அதிகம், இப்போ இருக்கிற எக்ஸ்பென்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நாங்கள் இந்த டேஸ்ட் வைஸ் நாங்கள் அதே தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். அப்போலேருந்து அந்த ஒரே அக்கா தான் இந்த மசாலா ரெடி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஸ்டாண்டர்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கோம். என்ன தான் எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் அந்த மசாலுக்கு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இவர் சொல்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிட்டோன்னா அப்புறமா நான் என்ன தான் நம்ம வந்து பண்ண நினச்சாலும் அதை நமக்கு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது. ஸோ இவர் சொன்ன மாதிரி பாருங்கள், நாங்கள் டேஸ்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணவே மாட்டோம். அதுதான் நிறையா பேர் இங்கே வந்து சாப்பிட்டு வந்து இந்த கடையை வந்து நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்தது. மஷ்ரூம் மக்ரோனி அப்புறம் எக் பொடி மாஸ், எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வேறு இருக்காங்க. நீங்கள் வாங்க இங்கே பாண்டி மக்ரோனி ஷாப். யாரை கேட்டாலும் இங்கே சொல்லுவாங்க. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துட்றேன். நான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் எபிசோட். பாய்.